லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. நிறைய வேலை இருக்குதுன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லைங்களா? நாங்க வீட்டுல சும்மா உட்காந்துட்டு சாகறதுங்களா? ஹாஸ்பிடலுக்கு ஒரு 47,000 ரூபாய் எடுத்து போக முடியாதுங்கறீங்க. எப்படிங்க சார் எடுத்து போகாம இருக்கிறது? சரி 50,000 ரூபாய்க்கு இதுலயே சொல்றேன், செய்திலேயே சொல்றேன், அப்புறம் ஏன் சார் 50,000 ரூபாய் விட மாட்டேங்கிறீங்க? நாங்க பப்ளிக் கேக்குற சொல்லுங்க, பப்ளிக் எங்களுக்கு ஜியோ கொடுங்க, அப்புறம் எப்படிங்க சார் ஹாஸ்பிடலுக்கு நாங்க எடுத்துட்டு போறது? நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர வாகனம் தணிக்கை மேற்கொண்டுள்ளனர். உரிய ஆவணம் இன்றி 50,000-க்கும் மேல் பணம் கொண்டு செல்பவர்களிடம் பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கோம்புப்பள்ளம் என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். காரில் இருந்தவர்கள் வைத்திருந்த 47,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். காரில் இருந்தவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக பணத்தை கொண்டு செல்வதாக தெரிவித்தும் பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை. இதையடுத்து அந்த நபர்கள் சத்தியமங்கலம் தாசில்தார் மாரிமுத்துவிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் ஆணையம் 50,000-க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் மட்டுமே, உரிய ஆவணம் இல்லை என்றால் பறிமுதல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் நீங்களோ மருத்துவ செலவிற்கு கொண்டு செல்லும் 47,000 பணத்தை ஏன் பறிமுதல் செய்கிறீர்கள் என வாக்குவாதம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் உடனடியாக அவர்களிடம் திருப்பிக் கொடுத்தனர். தற்போது இந்த வீடியோ காட்சி வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.